பொன்ஜூர், இன்னைக்கு 2023 ஏப்ரல் 28 ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை. நம்ம வந்து 17வது பக்கத்துக்கு போறோம். இங்க வந்து வாசி ஆர் ஷாப்போ, இந்த இசி அப்படின்னு நம்ம பார்ப்போம், ஜஸ்மீஸ் இசின்னு எல்லாம் பார்த்தோம். இசினா இங்க, வாசினா ஹியர் இஸ் அ ஹேட்னு சொல்லலாம், திஸ் இஸ் அ ஹேட் மாதிரி. ஹியர் இஸ் தான் பெட்டரா இருக்கும். நம்ம அதை வந்து இதுலயும் போட்டு பார்க்கலாம், ஏன்னா டிரான்ஸ்லேஷன் ஒரே பொருள் இருக்கு. பெருசு பண்றோ, இப்ப வந்து ப்ளூரல் கொண்டு வராங்க, வாசி த ஷாப்போ. ஹியர் ஆர், இங்க ஹியர் ஆர்னு மாறிடும், த ஷாப்போ டூ ஹேட்ஸ். ஷாப்போல ஸ்பெல்லிங்ல எக்ஸ்ங்கிறது கடைசியில போறாங்க, அது வந்து ப்ளூரல் ஆகிறதுக்கு அது தங்கிறதுலயும் எக்ஸ் இருக்கு, ஷாப்போலயும் எக்ஸ் இருக்கு, மறந்துடாதீங்க. தங்கிறது ரெண்டு, வாசி த ஷாப்போ, வாசி யூன் மேனா ஹியர் இஸ் அ ஹேண்ட், வாசி த ம அப்படின்னா ஹியர் ஆர் டூ ஹேண்ட்ஸ். ஹியர் ஆர்ங்கிறது மறந்துடக்கூடாது, அங்கானா வினைச்சொல் எதுவுமே இல்லை, அது வாசிலையும் சரி எங்குமே இல்லை. அடுத்தது அடுத்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா, வாசி யூன் தாபிள், ஹியர் இஸ் அ டேபிள், வாசி த தாபிள். இந்த நல்லா கவனிங்க, வாசி த தாபிள் இருக்கிற எஸ் வந்து எப்பவுமே பிரெஞ்சுல உச்சரிக்க மாட்டாங்க. அதனால வாசி யூன் தாபிள், வாசி த தாபிள், தாபிளா தான் இருக்கும். எழுதும் போதுதான் எஸ் போடுவோம், அந்த எஸ்ஐ நாம் உச்சரிப்பதில்லை, எக்காரணத்துக்கு ஒன்றும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த ஷாப்போ அப்படிங்கறதுல எக்ஸையும் உச்சரிக்க மாட்டோம். இந்த தங்கனால ரெண்டும் தெரிஞ்சுக்கணும், எழுதும் போது மட்டும்தான் இந்த எக்ஸும் எஸ்ஸும் வரும். அதே மாதிரிதான் வாசி யூன் மேங்கும், வாசி த மேங்கும், அதுலயும் எஸ் உச்சரிக்கிறது இல்லை. ஸோ மறக்கவே மறக்காதீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இது வந்து வாசி அனோம், ஹியர் இஸ் அ மேன், வாசி யூன்ஃபார்ம், ஹியர் இஸ் அ உமன் அப்படின்னு. இதே அதோட ப்ளூரல் வந்து வாசி ட்ரூவாசோம், இந்த எஸ்ஓ எச் சேர்ந்து ட்ரூவாசோம் வரும், மூணு மனிதர்கள், ஹியர் ஆர் த்ரீ மென், வாசி த்ரூவா ஃபார்ம், ஹியர் ஆர் த்ரீ விமன். இந்த பக்கம் இப்படி லெப்ட்ல இருக்கிற மேலும் கீழே படித்தா, வாசி அனோம், வாசி த்ரூவாசோம், வாசி இன் ஃபார்ம், வாசி த்ரூவா ஃபார்ம். இங்கேயும் இந்த ஃபார்ம்லயும் ஹோம்லயும் இருக்கக்கூடிய எஸ் த்ரூவா ஃபார்ம், த்ரூவா ஹோம்ல இருக்கக்கூடிய எஸ்ஸை வந்து உச்சரிக்கிறது இல்லை, இதை மறந்தும் இருந்து விடாதீர்கள். சரியா, இப்ப யாராவது படிக்க உங்களை வாலண்டியர் பண்ணுங்க, ரொம்ப ஷூரா இருக்க படிச்சீங்கன்னா இது வந்து ரிபீட் பண்ணலாம். யாரெல்லாம் தயாரா இருக்கீங்களா, நிறைய படிக்க வேண்டியிருக்கு, ரீட் இட். யாராவது ஒருத்தர் உங்களை வாலண்டியர் பண்ணுங்க, இப்போ ஹூவர் இஸ் ரெடி, பிளீஸ் மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே, தனசேரன் சார் சொல்லுங்க, நான் சொல்ல சொல்ல ரிபீட் பண்றீங்களா? ஆமா சார், சொல்லுங்க சார். முதல்ல வாசி ஆன் ஷாப்போ, வாசி ஆன் ஷாப்போ. இப்ப அந்த வாசி யோகம்லாம் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா சார், அது மாதிரி கிட்டதுல அது மாதிரிதான் இங்க பாப்போம். ஓகே ஓகே, சோ ஹியர் இஸ் தி ஹேட், வாசி ஆன் ஷாப்போனா ஹியர் இஸ் தி ஹேட். ஆமா, வாசி தி ஷாப்போனா ஹியர் ஆர் டூ ஹேட்ஸ், வாசி தி ஷாப்போ ஹியர் ஆர் two hats, two hats. Two. Ah, the th sound ஒரு ஆனா ரெண்டு அர்த்தம். ஹிந்தில தோன்னு சொல்றாங்கல்ல, தோ தோ தோ, அதே மாதிரி அது தோ மாதிரி, ஆனா இது தோ கிடையாது, அதே பொருள், கிட்டத்தட்ட அதே ஒலி, ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அந்த வாசி ஆஷாப்பா அது ஒன்னு சொல்ற மாதிரி, நம்ம ஒன்னு ஒன் தமிழ்ல ஒண்ணுன்னு சொல்றதும் அந்த ஆவும் ஒரே மாதிரி இருக்கும், தோ வந்து ஹிந்தி மாதிரி போயிடும், ஒண்ணு வந்து தமிழ் மாதிரி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வாசி யுன் ம, வாசி யுன் ம, ஹியர் இஸ் எ ஹேண்ட், ஹியர் இஸ் எ ஹேண்ட், ஹேண்ட்ல வந்து எ ஹேண்ட், ஹியர் எ ஹேண்ட். என்ன ஹெச் வந்து உச்சரிக்கிறோம்ல, ஹேண்ட்னு சொல்ல வேணா ஹேண்ட் அவர்னு சொல்லலாம்,
அவர் ஹெச்ஓயூஆர்ல வந்து ஆன் அவர் சொல்லுவோம், ஆண்டில் வந்து நம்ம பாருங்க. இப்போ உங்களுக்கு இது தெரியல, தனசேகரன் ஏ ஹாஸ் ரைஸ்ட் ஹேண்ட்னு இருக்கு பாத்தீங்க, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா தெரியல, அந்த இது ஓபன் கியூ உங்களுக்கு வந்திருக்கான்னு தெரியல எனக்கு. அதான் எனக்கு வந்து ரைஸ்ட் ஹேண்ட் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப ஏ ஹேண்ட் தான் சொல்லுவாங்க, ஆனா இங்கேயே அந்த அதோட இது அப்படி இருக்குங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகே, இப்போ அதுல என்ன நல்லா கவனிங்க, தமிழ்ல மற்ற இந்திய மொழிகள்ல இல்ல, திருப்பி அதை சொல்றேன், இந்த மணிக்கட்டுல இருந்து விரல் நுனி வரைக்கும் இருக்கிறது இங்கிலீஷ்ல ஹேண்ட், விரல் நுனியில இருந்து தோல் வரைக்கும் இருக்கிறது ஏஆர்எம் ஆம்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அது மறந்துடக்கூடாது. அது மாதிரி தமிழ்ல தமிழ்ல மற்ற மொழிகள் என்ன பண்ணுவோம், அந்த இதை தான் சொல்லுவோம். அதே வந்து இது ஆம்னு சொல்லக்கூடியதுக்கு இங்கிலீஷ்ல வந்து பிஆர்ஏஎஸ் பிரான்னு வரும், அந்த எஸ் சைலன்ட் அந்த பிரா அப்படிங்கிறது வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நம்ம படிக்கும் போது பாத்தீங்களா, இப்ப வந்து ஹேண்ட் மட்டும்தான் படிக்கிறோம், கை மணிக்கட்டுல இருந்து கை. சோ வாசி யூன் ம வாசி த ம படிங்க, வாசி யூ ம வாசி த ம. இப்ப வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வேடிக்கைக்கு ஒன்று சொல்றேன், த ம அப்படின்னு சொல்லல த ம அப்படின்னு படிக்கலாம். இப்படி ஒரு வார்த்தை இருக்கு DMAIN தம அப்படின்னு இருக்கு. தமன்னா யாருக்கா ஞாபகம் இருக்கா, யாருக்காவது தம அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா ஹிந்தியில பிரெஞ்சுல? சார் எஸ்டர்டேனே பாரம் வந்துதான். இல்ல இல்ல, டுமாரோ கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்க, பின்னாடி போயிட்டீங்கன்னு சொல்லலாம். டுமாரோன்னு அர்த்தம். தேங்க் யூ சார். ஓகே, டுமாரோ. ஓகே, தேங்க்யூ. இல்ல அதாவது எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, உச்சரிப்பு ரெண்டும் ஒண்ணுதான், த ம த ம அப்படிங்கிறது தம, வித்தியாசமே கிடையாது ஆக்சுவலா. அந்த இடத்த பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், இது வந்து நாளைங்கிற சொல்லுக்கு போயிருங்களா இல்ல ரெண்டு கைகள்னு சொல்றாங்களான்னு அந்த இடத்த பார்த்து சொல்லிக்கணும். புரியுதுங்களா? ஓகே, எல்லாத்தையும் கேட்கணும். ஓகே, அடுத்தது படிப்போம். வாசி யூம் தாப்ல அதே உச்சரிப்பு, பொருள் வந்து பொருள் வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்த தேர்ட் பாக்ஸ் போறோம், வாசி அனோம். வாசி அனோம் அந்த அனோம் வந்து அந்த லியசோன் சொல்லுவாங்க, அந்த அடுத்த வார்த்தையோட என் போய் சேர்ந்து நோம். அனோம் வாசி அனோம் வாசி அனோம். அப்புறம் அதே மாதிரி இந்த த்ரால இருக்கிற எஸ் போய் அந்த ஓல சேர்ந்து ஜெட் சவுண்ட் வரும், வாசி த்ராசோம் வாசி த்ராசோம் த்ரா த்ராசோம் த்ராங்கணும், ஓஐ வந்து உவா சவுண்ட். சோ வாசி த்ராசோம் வாசி த்ராசோம். ஓகே, வாசி யூனிஃபார்ம் வாசி யூனிஃபார்ம். இந்த FARM இங்கிலீஷ்ல சொல்லும்போது பண்ணைன்னு சொல்லுங்க, ஃபார்ம் ஃபார்ம்ல ஆர் உச்சரிக்க மாட்டோம், ஃபார்ம் சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா இங்கிலீஷ்ல? ஃபார்ம். அதே மாதிரி இங்க ஃபார்ம் சொல்லுங்க, ஃபார்ம்னு சொல்லுவோம், அதே உச்சரிப்பு. வாசி த்ரூ ஃபார்ம் வாசி த்ரூ ஃபார்ம். அவ்வளவுதான். சோ அந்த பக்கத்தை முடிச்சிட்டோம். ராமலட்சுமி சொல்லுங்கம்மா. சார் இந்த செகண்ட் வாசி த்ரூவா ஸோம்னு அந்த எஸ் வந்து ஜெட் சவுண்ட் வந்து சார் நடுவுல ஹெச் இருக்கு, அப்படி இருக்கும்போது அந்த ஐ யூ ஓ அந்த நல்லா ஞாபகம் வச்சுங்க. நல்ல கேள்வி என்னன்னா, ஹெச் வந்து எப்பவுமே சைலன்ட் ஃப்ரெஞ்சுல, அது இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். புரியுதுங்களா ராமலட்சுமி அம்மா? ஓகே சார், அது லெட்டர் இருந்தாலும் அதை வந்து நம்ம ஆனா சிலது வந்து ஆஸ்பிரேட்டட் எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது எப்பவுமே ஹெச் வந்து சைலண்ட் தான். எப்படி நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஹெச்ஓயூஆர்னா ஹெச் சைலண்டா இருக்குல்ல அவர் அப்படிமோ, அதே ஹவுங்கும் போது ஹா சவுண்ட் கொடுக்கணும். புரியுதா ராமலட்சுமி அம்மா? ஆமா சார். அது ஒரு இடங்கள்ல வந்து நம்ம வந்து சொல்றோம், ஒரு இடங்கள்ல சொல்றது இல்லைன்னு இங்கிலீஷ்ல இருக்கு, அதே மாதிரி பிரெஞ்சுலயும் இருக்கு, அதை ஆஸ்பிரேட்டட் அன்ஆஸ்பிரேட்டட் எல்லாம் சொல்லுவாங்க. அது ஆழமா போகும்போது அது அந்த எச் வந்து இது மாதிரி வரும், ஹவு மாதிரி வரும். ஆனா அது இடம் வந்து இந்த உங்க லெவலுக்கு அதை பத்தி கவலைப்பட வேணாம், வாசோம் சொல்லிட்டு போலாம். சந்தேகம் இருக்கா, நீங்க லியேசன் கொடுக்காம வாசி த்ரூ ஆ ஹோம் அப்படின்னு சொல்லணும்.
ஹோம்னு தயவுசெய்து சொல்லிடாதீங்க. ஓகே சார். ஹோம்னு சொல்லிடக்கூடாது. ஹெச் வந்து ஆல்வேஸ் சைலண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்வேஸ் சைலண்ட். அதே சந்தேகம் உங்களுக்கு வாசி அனோம் சொல்லும் போது வந்துருக்கணும்ல, என் போய் அதுல போய் சேருது இல்ல, அன் ஹோம் சொல்லக்கூடாது, அனோம் தான் சொல்லணும். ஓகே புரிஞ்சுதுல உங்களுக்கு? ஓகே, ஐ அம் கன்க்ளூடிங் த ரெக்கார்டிங் செஷன். இப்போ